இப்போ வந்து நம்ம பார்த்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த பீஸ் வந்து இது தோசைக்கல்னு சொல்லுவாங்க, இது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் வந்து இப்போது இன்றைக்கி சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் வந்து யாரும் அந்த நான்ஸ்டிக்கை வந்து விரும்புறதில்ல அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அது எத்தனை பேருக்கு நான்ஸ்டிக்கு பிடிக்கும், பிடிக்குங்கிறத விட எதில் சமைச்சா நல்லா ஹெல்த்திக்கு வந்து நல்ல ஒரு செக்யூராக இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த நான்ஸ்டிக்லேருந்து மாறிட்டு வராங்க. அதுவும் குறிப்பாக இந்த டீச்சர்ஸ்லாம், இந்த டீச்சர்ஸுங்கிறது கொஞ்சம் ரிச்சாக கொஞ்சம் பண வசதி இருக்கிறவங்களாம் கூட இன்றைக்கி வந்து அந்த நான்ஸ்டிக்லேருந்து இதில் மாறிட்டு வராங்க. காரணம் வந்து இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். ப்ளஸ்ஸு நீங்கள் இதில் செய்யக்கூடிய அந்த ஒரு தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நல்லா வந்து அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும். அந்த தீயறதுக்கான வாய்ப்பு இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஹீட்டு போட்டாலும் இந்த திக்னஸ் அப்படிங்கிற காரணத்தினால ரொம்பவே வந்து அந்த ஹீட்டுங்கிறது டக்குன்னு அந்த நம்மளுடைய தோசையை வந்து பாதிக்கிறது ரொம்ப கம்மி. கலரும் அதே போல் ப்ரௌனாக இருக்கும். இது நீங்கள் பார்க்கக்குள்ளே தெரியும் எந்தளவுக்கு திக்னஸாக இருக்குன்றது. இது இதோட வெயிட் பார்த்திங்கன்னா சுமாராக ஒரு 1 கிலோ 100 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வெயிட்டடு இந்தோலியம் சொல்லுவாங்க, அந்த ஒரு பொருள் தான். அதில் செய்யக்கூடிய தான் அந்த பொருள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ இதுக்கு தான் மாறிட்டு வராங்க. இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே கமெண்டில் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறது கீழே சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னாக்க, எது ஹெல்த்துக்கு நல்லா இருக்குமோ, எது ஹெல்த்தை பாதிக்காமல் இருக்குமோ அதை பயன்படுத்துங்க, அதில் சமைச்சு சாப்பிடுங்க. அதுதான் ஆரோக்கியமானது. செலவு பண்ணுறதெல்லாம் பெருசில்லை. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம். காசு கொடுத்து காண்டவங்கிற கதையாக போயிட்டு கூட 10 ரூபா போதும் இந்த அவசரம் சீப்பாக ஏதாவது ஒரு நான்ஸ்டிக்கில் ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னு வாங்கினது சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொன்றா மாற்றிட்டு வந்தால் தான் எல்லாத்தையும் நம்ம மாற்ற முடியும். எல்லாத்தையும் ஒரேடியாக மாற்ற முடியாது. சாப்பிட்ற விஷயத்துலேருந்து, சாப்பாடை செய்யக்கூடிய பொருட்கள்லேருந்து நீங்கள் ஒன்று ஒன்றா மாற்றிட்டு வந்தாலுடைய இதெல்லாம் வந்து சரி செய்ய முடியும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்துக்கு பாதிப்பு இல்லாத வந்து பொருட்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அன்னை வேளாங்கண்ணி மத்திய சார்பாக. இன்னொன்று, நம்ம வந்து இந்த ஆன்லைனில் விற்றுட்ருக்கோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்தோலியம் கல், தோசை கல் யாருக்காவது வேணுனாக்க கீழே வந்து ஃபோன் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 370 ரூபாய்க்கு இதை நான் கொடுக்குறேன். வேணும்னா கேளுங்க, ஃப்ரீ டெலிவரி தான். அது என்னென்ன கண்டிஷன்ஸ்னு சொல்லிவிட்டு நான் ஒரு போன வேலையில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் மறுபடியும் நான் வர சொல்கிறேன், 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 500 ரூபா வரைக்கும் ஆர்டர் பண்ணால் ஃப்ரீ டெலிவரி. அந்தாண்ட 20 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே பொருட்களை ஆர்டர் பண்ணால் ஃப்ரீ டெலிவரியாக கொடுக்குறோம். ஒரு நல்ல ஆஃபரு நம்ம சரௌண்டிங்கில் இருக்குது. கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணி பயன்படுத்திக்கிங்க, அதுதான் நான் சொல்லுவேன். சும்மா போயிட்டு ஒரு காசை விரயமாக்காத, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேளாங்கண்ணி மெட்டல்ஸ் வந்து எந்த அளவுக்கு சௌகரியமாக எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுக்க இன்னும் சில பல முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் கால் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் இந்த ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாக்க. நன்றி. ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கு,
இது வந்து 11 நம்பர்னு சொல்லுவாங்க. இதை இதுக்கு பெரிய சைஸும் இருக்குது, அது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். இது வந்து நம்மளை கடையில் தான் இருந்து பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது, ஸோ பார்த்துக்குங்க.